சாய்ரா, என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே ஓடோடி வந்தேன். என்ன விஷயம் தெரியுமா? வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் உனக்கு, இல்லை இனிதான் அனைத்துமே துவங்க போகிறது, வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு என்று சொல்லவே நான் வந்தேன். தங்கமே, அழாதே, அழுதால் மாறப்போவது எதுவுமே கிடையாது. சிரித்தபடி உன் வாழ்க்கையை நீ கடந்து வா. உனக்கான நல்ல நேரமும் துவங்கிவிட்டது. இதற்கு முன்பு நீ அழுதாய், அதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் நான் இப்பொழுது சொல்கிறேன், உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக மாற உள்ளது. அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். இதற்கு பிறகும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. எத்தனை நாள்தான் நீயும் கவலைப்படுவாய், நானும் ஆறுதல் என்ற வார்த்தையை உனக்கு கூறிக்கொண்டே இருப்பேன். உனக்கு நடக்க போகும் நல்ல விஷயங்களை நானும் சொல்லிவிட்டேன். திரும்பவும் அழாதே. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இது ஒரு முடிந்து போகும் வாழ்க்கை தான். கஷ்டங்கள் வந்தது, ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க நானோ உனக்கு துணையாக வந்துவிட்டேன். இனியும் தனியாக இருக்கிறோம் என்ற பயம் உனக்கு தேவையே ஒரு துளி கூட கிடையாது. காலம் முழுவதும் இந்த சாய் இருந்து உனக்கு வழி நடத்துவேன். எந்த ஒரு காலமும் யாரிடமும் உன்னை ஒப்படைத்து விட்டு நான் நகர்ந்து செல்லவே மாட்டேன். என்னை நீ என்ன நினைத்தாய்? சாதாரணமான ஆள் என்று நினைத்தாயா? பாதியில் வருவேன், பாதியில் விட்டு போய்விடுவேன் என்று நினைத்தாயா? கிடையவே கிடையாது. ஒரு முறை ஒருவனுடைய கையை நான் இறுக்கமாக பிடித்தால், அவனுடைய காலம் முழுவதும் அவன் கையை நான் இறுக்கமாக பிடித்தபடியே இருப்பேன். எப்பேற்பட்டவன் வந்து சொன்னாலும் அவன் கையை நான் விடமாட்டேன். இப்பொழுது சோதனை காலங்கள் இருக்கிறதினால் எல்லாமே சோதனையாக இருக்கிறது. கடவுள் இல்லை, கடவுள் இருந்தார், ஆனால் சோதனை என்று வந்தவுடன் நம்மை விட்டு போய்விட்டார் என்று நினைக்கிறார். இல்லவே இல்லை, கர்ம வினைகளை நீ அனுபவித்தார், ஆனால் உன்னுடைய கர்ம வினைகளோ இன்றோடு முடிந்து விட்டது. இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமான நாளாக மட்டுமே அமையுமே தவிர, எந்த ஒரு கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இனி ஏற்படாது. கையை நான் பிடித்தபடிதான் இருக்கிறேன். சில நேரங்கள், சில சந்தர்ப்பத்தை தேவையில்லாமல் நீ சில விஷயங்களை அனுபவிக்கிறாய். தங்கமே, அனைத்தும் மாறும். வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி அமையும். நீ சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.